எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவில் நடந்த அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா காலில் வந்து ஒரு டாஸ்க் வந்து படித்தாங்க, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு மாயாவுக்கும் விசித்ராவுக்கும். இந்த மாதிரி வந்து இவங்க குளிக்க போயிட்டு வந்தாங்க, ஸ்கூல் சுரேஷும் குளிக்க போயிட்டாரு. ஸோ டாஸ்க் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்தோடனே என்னப்பா டைம் கூட கொடுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி கத்தனோடனே மாயா வந்து இல்லை இதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஓவராக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நேற்று ஆக்சிஜன் அந்த இந்த மொபைல் சார்ஜிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு நின்ட்டாங்கல்ல மாயாவோடது, அதுலேருந்தே அவங்க கொஞ்சம் கார்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே நீ ஓவராக ஆடாத உட்கார் அப்படின்றாங்க. நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, டாஸ்க் லெட்டர் வந்தவொடனே பார்த்துக்கலாம் ஆச்சு வச்சுன்னு கொஞ்சம் டிலே பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து கூல் சுரேஷ்லாம் வந்தாங்க, அப்புறம் இவங்க அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக மாயாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீ வந்து ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவள் அப்படின்ற மாதிரி சொன்னவுடனே மாயாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொன்று அவங்கள இன்னும் நான் புரிஞ்சிக்க முடியல, நான் புரிஞ்சவொடனே அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லிட்டாங்க. அடுத்து பிரதீப் பொறுத்த வரைக்கும் இவன் அம்பி அண்ணியை எப்படினாலும் இவன் மாறுவேன், திடீர்னு அம்பியாக இருக்கான், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியனாக இருக்கான், ஆனால் சில குவாலிட்டிஸ் அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரதீப் வந்து சில விஷயங்களில் அவன் மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது உண்மையாகவே ஒருத்தன் மனசார ஒருத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் அன்னியன் கேரக்டர் என்னால் வந்து திடீர்னு தாங்க முடியல, ஏன்னா அது வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ உனக்கு அந்த நிகழ்வுகள் வந்து பாஸ்ட்டில் அப்படி இருக்கிறதுனால உனக்கு அப்படி இருக்கும்னு தோணுது, பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிரதீப்புடைய அந்த இதாக சொல்லும் பொழுது எமோஷ்னலாக இவன் வந்து கனெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஸோ பிரதீப்புக்கு அது மிகப்பெரிய ஒரு வீக் பாயிண்ட்டாக போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. கரெக்டாக இருந்தாலும் இருக்குல்ல அப்படிங்கிறது தான். ஸோ கரெக்டாக அதை வந்து விசித்ரா வந்து சொன்னாங்க. அப்புறம் விஷ்ணுவோடைய கோபத்தை வந்து சொன்னாங்க. அப்புறம் பூர்ணிமாவோட ட்ரெஸ்ஸிங் பற்றி சொன்னாங்க. ரவீனா வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக நீ விளையாடணும் அப்படின்னாங்க. வினுஷா வந்து நீ பேசு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் வந்து அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து மாயா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிட்டு அவங்க என்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம ஃபோக்கஸ் ஆன் த கேம், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த கேம், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த கேம் அப்படின்ற மாதிரி மாயா வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்களால் அது வந்து தாங்க முடியல. ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே டிமோட்டிவேட் ஆகிறாங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே தனியாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்கே எவன் சொல்கிறதும் கேட்கக்கூடாது, உன்னுடைய கேம் நீ விளையாடு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ குட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் மாயா. ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்துன்னு அனலைஸ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து நெகட்டிவாக அப்படிலாம் இல்லை, எப்பயும் போல் அவங்க அப்படியே இருக்காங்க அவ்வளோதான். இந்த கேமுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதானே தவிர மற்றபடி மாயா மாயா தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ விசித்ரா அவங்களுடைய வேலையை ரொம்ப சூப்பராக பக்காவாக செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே பக்காவாக பொருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரி, அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டார். என்னடா அதிர்ச்சி அப்படின்றீங்களா? ஆமாங்க, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வந்து இவங்க தோத்துட்டாங்க, ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து ஓகேன்னாங்க. அடுத்து நைட்டு அவங்களால தூங்க முடில, ஏன்னா அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு படுக்க முடியாது அப்படின்றதுக்காக மேலே கொஞ்சம் ஓவர் கோட் மாதிரி போட்டுலாம் படுத்துட்டாங்க. உடனே பிக் பாஸ் என்ன ரூல் பிரேக் பண்ணுறீங்களா அப்படின்றாரு. உடனே பூர்ணிமா வந்து இல்லை அப்படின்னோடனே நீங்கள் ஸ்ட்ராங் கேப்டன் தான் நான் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரூல் பிரேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை பிக் பாஸ் எங்களுக்கான சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, நைட் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம படுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பூர்ணிமாவுடைய இதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இல்லை. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தரேன். ஒன்று வந்து பூர்ணிமாவும் மாயாவும், சாரி பூர்ணிமா அந்த மேக்கப் போடாதவங்க வினுஷா எல்லாம் வந்து முன் வந்தாங்க தெரியுமா, அந்த நாலு பேர், அதில் வந்து பூர்ணிமா வினுஷா அப்புறம் வந்து விசித்ரா இன்னொருத்தவங்க, ஸோ அந்த நாலு பேர் ரவீனா, அந்த நாலு பேர் வந்து போடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து தப்பு பண்ணவங்க சரியா வினுஷாவும் விசித்ராவும் மட்டும் போடலாம் ரெண்டாவது ஆப்ஷன், இல்லாட்டி எல்லாருமே மேக்கப் இல்லாமல் போடலாம் அப்படி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை வந்து யார் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் டீம். ஸோ ஸ்மால் பாஸ் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஸ்மால் பாஸ் டீம் வந்து லைட்டு இந்த வீட்டுக்கு பிரகாசமாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து வர்ணிச்சிட்டார். உடனே அவங்க ஓவரா ஆட்டம், டேய் வாங்கடா 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 மாவனை உங்களை வச்சு சேரண்டா அப்படின்ற மாதிரி பிரதீப்லாம் அங்கே வந்து கத்துறாங்க. ஸோ எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சரி அப்போ வந்து நம்ம நாலு பேர் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா பூர்ணிமா சித்ரா மற்றும் வினுஷா இவங்க நாலு பேருடைய மேக்கப் வந்து எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாரு. முதல்ல டாஸ்க்கே வேணாம்னார், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான். ஆனால் பிக் பாஸ் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸு வச்சு செய்கிறாருங்க. ஒரு முடிவு சொல்லி இப்படி தான் பண்ண போகிறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து நீ அப்படி பண்ண முடியாதுடா, நான் உனக்கு ஒன்று செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது
வேற லெவல் தவறமான சம்பவம் பை பிக் பாஸ் அண்ட் த டீம். ஸோ க்ரியேட்டிவ் டீம் இந்த ஓட்டம் நிஜமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான், அது வந்து நம்ம பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ அங்கே வந்து பயங்கரமாக ஜாலி ஆகிட்டாங்க எல்லாருமே ஸ்மால் பாஸ் டீமில். நாங்கள் தான் கெத்து அடிக்கமே ஒரே சவுண்டு சரியான கூச்சல் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் லைவில் நடந்தது. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.